Hi friends, this is Jonas Kitchen. நம்ம இன்றைக்கி கிட்ஸ் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க போகலாம். ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் ஆக்டிவிட்டி. இந்தமாரி வந்து ஒரு பவுலில் வந்து ஷேப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொஷின் கேட்கலாம், ஸ்டார் எதில் போடணும், சர்க்கிள் எதில் போடணும். அந்த மாதிரி நீங்கள் கொஷின் கேட்கும்போது குழந்தைங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஷேப்பில் போடுவாங்க. அது கொஞ்சம் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பசங்களுக்கு. இந்த மொபைல் அவாய்டிங் வந்து மொபைல் அடிக்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசனாக அமையும். கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஸ்கொயரில் போட்டுருவாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் வந்து ஷார்ட், மீடியம் அண்ட் லாங். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உள்ளே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிக்ஸ் எல்லாம். ஸ்ட்ரா வந்து இந்தமாரி நீங்கள் சைஸ் வரையாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணி கொஷின் நீங்கள் கேட்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போடுவாங்க. மீடியம் எதில் வரும்? மீடியம் கரெக்ட். தென் இது என்னது? லார்ஜ். இந்தமாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்க குழந்தைங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தமாரி பாக்ஸ் வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் 20-50 ருபீஸில். தென் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பசில்ஸ் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, மேட்ச் பண்ணி வைப்பாங்க. நம்பர்ஸ்லேயும் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ்லேயும் இருக்குது. இது மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிராஃபி டைப்பில் இருக்கும். அதில் பாருங்கள், 1, 2, 3 நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 2, தென் 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3. அந்தமாரி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடும் போது லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். தென் 4th one பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ஆக்டிவிட்டி. நம்பர்ஸ்லேயுமே போர்டு, உட் போர்டு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், தமிழ் ஆக்காக்கி எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நம்பர்ஸ் நான் காட்டுறேன். இது 20 வரைக்கும் இருக்கிறனால பேசிக் குழந்தைங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் பேபிக்கெலாம் லேர்ன் பண்ணுறதுக்காக நான் உள்ள ஸ்கெட்சில் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்து கீழே எடுத்து ஒரு 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் வச்சுருங்க. அதில் கொஷின் கேளுங்க, 11 எது? எஸ், 11 கரெக்டாக வைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 18 எங்கே தேடி பாரு. 14 எஸ் கரெக்ட். இந்தமாரி வந்து பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் கொடுக்க லேர்ன் ஆகும் அண்ட் எப்படி எழுதணுன்ற மெத்தடும் குழந்தைங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து 4னா 4 பலூன்ஸ் வச்ச மாதிரி வரும். நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து கார், ஒன்லி 1 கார் தான் இருக்கும். ஸோ எங்கே வைக்கணும், மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது குழந்தைங்க வந்து ஒன்லி 1 கார் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு 1ல வைப்பாங்க. தென் வந்து 5 எஸ். தென் 3 பால்ஸ். சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் இது ஆல்ஃபபெட்ஸ் போர்டு. எம், வேர் இஸ் த எம்? ஓகே கரெக்ட். நெக்ஸ்ட் வி, வேர் இஸ் த வி? அது எப்படி எழுதணுன்ற மெத்தோடு அதிலே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரோ மார்க் மாதிரி போட்டு. ஸோ நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி எழுதணுன்ற மெத்தோடும் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. தென் எல், நீங்கள் அப்படியே வந்து வேர்டும் க்ரியேட் பண்ணலாம். எல் ஃபார் லயன். இந்த மாதிரி வேர்ட் க்ரியேட் பண்ணுறது கூட இது ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ் இல்லை ஒரு பவுலில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இதை நானே வந்து வீட்டில் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன்.
டெய்லி யூசேஜ். இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், டெய்லி ஆக்டிவிட்டீஸு என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுவாங்க அது. தென் ஆல்ஃபபெட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஸும் எழுதியிருக்கேன், ஸ்மாலும் எழுதியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒன்று ஒன்றா கேட்க குழந்தைங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தமாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் எடுத்து வச்சுருக்கேன். தென் கலர்ஸ் ஆக்டிவிட்டி, இதுமாதிரி செயின்லாம் போட்டு நீங்கள் பின் பண்ணால் உங்களுக்கு திருப்புறத்துக்கு ஈஸியாகவே இருக்கும். டேர்ன் பண்ணும்போது எதுவும் வந்து கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தென் வந்து மிக்சிங் கலர்ஸு, ரெட் மிக்ஸ்ட் ப்ளூ மீன்ஸ் வயலட் அப்படின்னு நீங்கள் கொஷின் கேட்க குழந்தைங்க ரிப்பீட்டாக ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இந்தமாரி ஒரு போர்டு வந்து நானே ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் அட்டை தான், நான் வெல்க்ரோ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் ஷேப்ஸ் ஆக்டிவிட்டிக்காக. கரெக்டாக நீங்கள் வந்து வேர் இஸ் த சர்க்கிள், வேர் இஸ் த ஓவல் நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பசங்க மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்ட், ஸ்கொயர், சர்க்கிள், ஓவல், சர்க்கிள் இந்தமாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணுற போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பசங்களுக்கே. இதெல்லாம் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 100 ரூபீஸ் 80 ரூபீஸ் ஆச்சும் ஆகும். நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது மணியும் சேவ் ஆகும், உங்களுக்கும் ஆக்டிவிட்டீஸ் டேலண்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். இது என்னோடய ஃபைலு, பசங்களுக்காக நானே வந்து ஐடியாஸ்லாம் எடுத்து நானே போட்டு வச்சுருக்கேன். ஆல்ஃபபெட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலில் வந்து நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா பசங்களுக்கு வேர் இஸ் த ஜே, ஜே அந்தமாதிரி நீங்கள் கொஷின் கேட்கும்போது கரெக்டாக அவங்க வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இது ஒரு கேமாகவும் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் லெட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேர் இஸ் த ஓம், தென் வேர் இஸ் த ஈ, தென் ஜி, இந்தமாரி நீ கொஷின் கேட்கும்போது கரெக்டாக அந்த பசங்க வச்சு விளாட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்பர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், தென் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40 இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் ஆக்டிவிட்டீஸும் வந்து ரொம்ப லேர்ன் ஆகிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். தென் வந்து 5 டேபிள்ஸ், 5, 10, 15, 20, 25 அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தென் பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் நம்பர்ஸும் இருக்கும், 100 வரைக்கும். இதில் வந்து நம்மளாக கொஷின் கேட்கணும், இதில் வந்து 45 எங்கே இருக்கு, தென் வந்து 70 எங்கே இருக்குது, இந்தமாதிரி நீங்கள் கொஷின் கேட்கும்போது கரெக்டாக பசங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 85, 46, 6 தென் 1 to 10 வந்து ஸ்பெல்லிங்கோடு எழுதி வச்சுருக்கேன். தென் ஷேப்ஸ் ஆக்டிவிட்டி, ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்து லெட்டரோடு இருக்குது, குழந்தைங்க வந்து சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், அந்த என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன ஸ்பெல்லிங்லாம் வந்து படிக்கிறதுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் லீடர்ஸ்,
பேசிக்காக இப்போ குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய லீடர்ஸ் நேம் எல்லாம் வந்து நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். கட்டபொம்மன், திருவள்ளுவர், காந்திஜி, இந்தமாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெவலப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நானே வீட்டில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சேம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் லேர்னிங்கை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாகும். நம்பர்ஸ் எல்லாம் சேமு, இப்போ டாக் வந்து டிஃப்ரெண்ட், அந்தமாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையாங்கிள் அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச், சாரி ஆரஞ்சு, நார்மல் பேப்பரில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் சேம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தமாரி ஒரு ஆர்ட் நான் பண்ணியிருக்கேன். குழந்தைங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் அடிக்ட் மட்டும் பண்ணாதீங்க, அதனால் நிறைய பாதிப்புகளை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக கூட காட்டப்போது பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டாக இருக்குது அண்ட் இமேஜ் வித் வேர்டாக இருக்குது. நீங்கள் சின்ன பசங்களுக்கு இமேஜ் வித் வேர்டே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஈட், ஹவு டு ஈட் அப்படின்ற மாதிரி நீங்கள் க்வெஸ்சன் கேட்க கேட்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். கேர்ள், கேர்ளா பாயா, அந்த மாதிரி நீங்கள் க்வெஸ்சன் கேளுங்க. வாட்டர், வாட்டர் எதில் குடிக்கணும், கிளாஸில் குடிக்கணும், எப்போ குடிக்கணும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் குழந்தைங்கிட்ட கேட்கலாம். ரீடிங், ரீடிங் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, எப்போ படிப்பாங்க, இந்தமாரி க்வெஸ்சனை நீங்கள் கேட்கும்போது குழந்தைங்க எதுக்கு என்ன பதில் பேசணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற திறன் வந்து ரொம்ப அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.